வியூவர்ஸ், வெல்கம் டு எச்எஸ் குருகுலம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா 11th கெமிஸ்ட்ரியில குவாண்டம் நம்பர்ஸ். இது ரொம்பவே பேசிக் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல வந்துட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது வந்துட்டு எப்படி எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் வந்துட்டு சொல்லிருப்பாங்க. குவாண்டம் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குவாண்டம் நம்பர்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் ஆட்டம்ல எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் குடுக்கறது தான் வந்துட்டு குவாண்டம் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளா டிஃபைன் பண்ணணும்னா, அட்ரஸ் ஆஃப் அ எலக்ட்ரான் இன் த ஆட்டம் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். இப்ப அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அண்ட் ஃபோர்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இப்ப ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் எந்த எனர்ஜி லெவல், அதாவது எந்த ஷெல்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் வந்துட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அத வந்துட்டு எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா n ரெப்ரசென்ட் பண்ணுவோம். n வந்துட்டு என்னவா இருக்கலாம்னா 1, 2, 3, 4 இருக்கலாம், அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி எந்த விதமான நம்பர்ஸ் வேணா இருக்கலாம், ஜீரோவா இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் n 1னா வந்துட்டு என்னன்னா கே ஷெல், 2னா எல் ஷெல், 3னா எம் ஷெல், 4னா என் ஷெல், அப்படிதான் என் ஷெல் அப்படிதான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஷெல்ஸோட வேல்யூஸ்னு வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் அக்கமடேட் ஆகும் அப்படிங்கறத வந்துட்டு எப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அவங்க சொன்னாங்கன்னா 2n² அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அண்ட் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கொரியர் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியர் வரணும்னா நம்ம என்னென்ன கொடுக்கணும்னா கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அந்த ஏரியா, இந்த மாதிரி நம்ம கொடுத்தாதான் வந்துட்டு கொரியர் ஆபீஸ்ல கரெக்டா வந்துட்டு நமக்கு அந்த கொரியர் டெலிவர் ஆகும். அதே மாதிரி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி மாதிரி ஆக்ட் ஆகுறது என்னன்னா இந்த ஷெல்ஸ், அதாவது ஷெல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்பிட்டால்ஸ். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்பிட்டால்ஸ்னா SPDF அண்ட் சோ ஆன், இதுதான் வந்துட்டு ஆர்பிட்டால்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதான் வந்துட்டு சப்செல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரான் எந்த சப்செல்ல இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்துட்டு அசிமுதல் குவாண்டம் நம்பர். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2L+1 மல்டிப்ளைட் பை 2, அதுதான் வந்துட்டு அசிமுதல் குவாண்டம் நம்பர். எந்த ஆர்பிட்டால வந்துட்டு அந்த இது சேர்ந்திருக்கு, அதாவது அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்துட்டு அசிமுதல் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஆர்பிட்டால அது எந்த ஆக்சஸ்ல இருக்கு, அதாவது அந்த ஆர்பிட்டால எந்த டைரக்ஷன் பார்த்து, ஓரியன்டேஷன் எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கு அப்படிங்கறது தான் வந்துட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இப்ப மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்துட்டு எல்ல டிபெண்ட் ஆகிதான் இருக்கு. இப்ப மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்னா எம் எல்னு சொல்லலாம். இத வந்துட்டு எப்படி எழுதுவாங்கன்னா -L, 0L இது மாதிரிதான் எடுப்பாங்க. இப்ப எல்லோட வேல்யூ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப எல்லோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு -1, 0, +1 இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அதே இது எல்லோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா -2, -1, 0, 1, 2 இதுதான் வந்துட்டு நமக்கு எல்லோட வேல்யூ 2 இருந்தா இப்படிதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே இது ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அந்த நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆகி வர்றது மட்டும் இல்லாம அந்த எலக்ட்ரான் வந்துட்டு தன்னைத்தானே ரொட்டேட் ஆகும், அதாவது ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரான் எந்த சைட்ல கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்துட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MS சொல்றாங்க.
அதோட ஸ்பின்னை பொறுத்து அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதாவது கிளாக் வைஸ்லயா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்லயா அப்படின்னு சொல்றதா வந்துட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்யூ வந்துட்டு ரெண்டே ரெண்டு வேல்யூவால மட்டும்தான் இந்த இதை எடுத்துக்க முடியும், அதாவது -1/2 இல்லைன்னா 1/2, இந்த ரெண்டு வேல்யூவா மட்டும்தான் அது இருக்க முடியும். இது வந்துட்டு கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இந்த இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் சுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், இது நானும் இருந்தா ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க கரெக்டா இருக்கு, எக்ஸாக்டா எங்க இருக்கு, அத வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்ப வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா நம்ம செல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது ஷெல் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அசிமுதல் குவாண்டம் நம்பர்னா நம்ம வந்துட்டு சப்ஷெல் அதாவது ஆர்பிட்டல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா வந்துட்டு டைரக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக்கா இருக்கும். அசிமுதல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு ஒரு நேம் இருக்கு, அது என்னன்னா சப்சிடரி குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சப்சிடரி டிஃபைன் சப்சிடரி குவாண்டம் நம்பர் அப்படி கொடுத்தாலும் நீங்க இதுக்கான ஆன்சர் தான் எழுதணும். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நாளையுமே வந்துட்டு கே ஷெல்லுக்கும் எல் ஷெல்லுக்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன், அதை பாக்கலாம். இப்ப கே ஷெல்லுக்கு வந்துட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா கே ஷெல்லோட கே ஷெல்லோட நம்பர் என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் கே ஷெல்னா வந்துட்டு 1 அப்படின்னு சொன்னேன், n=1 சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு மேக்சிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஷெல் நான் சொல்லிருக்கேன் 2n² அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப 2 × 1 ஒன் ஸ்கொயர் ஒன் தான், 2 × 1 2 எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு இதுல அக்கமடேட் ஆகும். 2 × 1 சோ 2 × 1 = 2 சோ 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இதுல அக்கமடேட் ஆகும். அண்ட் அசிமுதல் குவாண்டம் நம்பர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எல் வந்துட்டு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்னா வந்துட்டு n-1 பண்ணா நமக்கு கிடைக்கும். சோ n-1 n வந்துட்டு இங்க 1 சோ n-1 பண்ணோம்னா 1-1 நமக்கு வரும், 1-1 = 0 அப்படின்னு நமக்கு வரும். சோ இது ஜீரோவா இருந்துச்சுன்னா நான் இதோட இதையும் சொல்லிட்டேன் அது எந்த ஃபங்க்ஷன் சொல்லிருப்பாங்கன்னு, அதாவது 2 × 2 2 + 1 சொல்லிருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அந்த எல்லோட வேல்யூவ 2 × 0 + 1 அப்படின்னு கிடைக்கும். இப்ப வந்து இது பண்ணீங்கன்னா 2 × 0 = 0 + 1 = 1 கிடைக்கும். சோ 2 ஆன்சர் 2 கிடைக்கும் நமக்கு ஆன்சர். சோ 2 தான் வந்து இதுக்கு ஆன்சரா வரும். அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 0, ஏன்னா அது வந்து எல் டிபெண்ட் ஆயிதா இருக்கு. எல் வந்து 0 ஆ இருக்கும்போது நான் வந்து நெகட்டிவ் நான் என்ன சொல்லிருக்கேன் எல் மைனஸ் எல் 0 எல் னு சொல்லிருக்கேன், இங்க 0 தான். சோ ஆஸ் யூஷுவல் நான் அப்படியே 0 அப்படினு போட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இல்ல இது வந்து 0 இருக்கிறதுனால நான் 0 போட்டுக்கிறேன். இதே இது இங்க 1 அப்படி இருந்துச்சுன்னா நான் -1 0 1 அப்படின்னு போட்டிருப்பேன். இப்ப டெசிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை ஆகும். சோ 1s ஆர்பிட்டல், அந்த ஆர்பிட்டல் எந்த ஆர்பிட்டல் அது அக்கமடேட் ஆகுது அப்படிங்கறது, அதாவது எந்த ஆர்பிட்டல் அக்கமடேட் ஆயிருக்குன்னா 1s அந்த ஆர்பிட்டல் அக்கமடேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்ப எல் ஷெல்லுக்கு பார்த்தோம்னா எல் ஷெல்லோட நம்பர் வந்துட்டு 2, அதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமமா அக்கமடேட் ஆகும்னா 2n² தான். சோ இப்ப 2 × 2 2² அப்படின்னா 8 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 − 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 1 கிடைக்கும். அசிமுதல் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். அண்ட் இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நான் இந்த இதே ஃபார்முலா தான், 2l + 1 ஹோல் மல்டிப்ளை பை 2 அது பண்ணணும். சோ எல்லோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. சோ 1 + 1 சோ 2 + 1 × 2 அதாவது 3 × 2 = 6 இதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டல் அப்படின்னு கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ரெண்டு டைப் இருக்கு நம்மளுக்கு. இப்ப பாருங்க 0 and 1 சொல்லலாம், இதுக்கு வந்து நமக்கு 0 1 அப்படின்னு அஜிமுத்த குவாண்டம் நம்பர் கிடைக்கும். சோ நம்ம 0 ஆல்ரெடி பண்ணதுனால நான் வந்துட்டு இங்க மிஸ் பண்ணிருப்பேன் அதை. சோ 0 நான் பண்ணதுனால எனக்கு அதோட வேல்யூ தெரியும் 2. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா இத வந்து நான் சொல்லியிருக்கேன் எல் வேல்யூ டிபெண்ட் பண்ணிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கு வந்துட்டு எப்படி கிடைக்கும்னா இதோட எல் வேல்யூ வந்துட்டு 1 ஆ, சோ எனக்கு -1
0 and 1 அதுதான் வந்து ml வேல்யூ and இதோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால l வேல்யூ வந்து அதாவது ml வேல்யூ வந்து 0 னு நமக்கு கிடைச்சிரும் இப்போ டெசிக்னேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் a செல் அது வந்து பாத்தீங்கனா இதுக்கு வந்து பாத்தீங்கனா 2s னு கிடைக்கும் ஏனா ஏன் இங்க 1s வரலனா எனக்கு k ஷெல் வந்து ஃபில் ஆனாதான் எனக்கு வந்து l ஷெல்க்கு வர முடியும் डायरेक्टली என்னால வந்து l ஷெல்ல வந்து எலக்ட்ரான ஆக்குபை பண்ண முடியாது சோ நான் வந்து 1s ஃபில் பண்ணாதான் வந்து என்னால 2s ஃபில் பண்ண முடியும் சோ நான் 1s ஃபில் பண்ணிட்டு 2s ஃபில் பண்ணனும்ங்கிறதுனால நான் வந்து இங்க 2s னு போட்டுக்கறேன் ஏனா இது l ஷெல் சோ நான் வந்து 2s னு போட்டுக்கறேன் and இதுக்கு வந்து பாத்தீங்கனா இதுல வந்து மேக்ஸिमम நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அந்த ஆர்பிட்டல்ல வந்து இருக்கும்னா 6 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும் சோ வந்து எந்த வேல்யூ 6 இருக்கும்னா s ஆர்பிட்டல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நான் ஃபில் பண்ண முடியும் p ஆர்பிட்டல்ல தான் வந்து என்னால 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் சோ நமக்கு வந்து p ஆர்பிட்டல் அதுதான் வந்து என்னால ஃபில் பண்ண முடியும் இது செகண்ட் ஷெல் இருக்கதனால நான் 2p னு எடுத்துக்கறேன் அதாவது இத வந்து என்ன என்ன எதுனா x ஆக்சஸ்ல ஒரு p and y ஆக்சஸ்ல ஒரு p and z ஆக்சஸ்ல ஒரு p அப்படி நாம போட்டுக்கலாம் இதுதான் வந்து கே ஷெலுக்கும் எல் ஷெலுக்கும் நம்ம புக்ல வந்து எம் ஷெல் என் ஷெலுக்கும் கொடுத்துருப்பாங்க நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கே ஷெலும் எல் ஷெலும் மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் இன்னொரு தடவை சொல்றேன் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த டாபிக் புரிஞ்சாதான் ஃபர்தரா நம்ம வந்து ஃபர்தர் கான்செப்ட் குள்ள மூவ் ஆக முடியும் தேங்க்யூ